வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் தமிழ் கிச்சனல். இந்த வீடியோவில் நம்ம June 22 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்கில் போயிடலாம். ஸோ June 19 குவிஸான் ஜஸ்ட் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 2021 குஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன், ரிவைஸ் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ June 22 கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ஃபஸ்ட் நியூஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், பிஎம் கரீப் கல்யாண் ரோஜ்கர் அபியான் சொல்லி ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ 50,000 கோடிக்கு வந்து மோடி தான் லான்ச் பண்ணியிருப்பார். ஸோ இது வந்து மொத்தம் 6 ஸ்டேட்டு, 116 டிஸ்ட்ரிக்கு, 125 நாள் கேம்பெயின் சரியா. ஸோ 50,000 கோடி சரியா. ஸோ இதுக்குண்டான இம்ப்ளிமெண்டிங் மினிஸ்ட்ரி எந்த மினிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தா ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி சரியா. ஸோ ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி யார், யூனியன் மினிஸ்ட்ரி யார் அப்படின்னு பார்த்தா நரேந்திர சிங் தோமர் சரியா. ஸோ அவர் தான் வந்து அக்ரிகல்ச்சருக்கு இருக்காரு, பஞ்சாயத்து ராஜுக்கு அவர் தான் இருக்கார் சரியா. ஸோ அப்புறம் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் பார்த்தோம்னா சத்வி நிரஞ்சன் ஜோதி சரியா, இதில் சரியா ரூரல் டெவலப்மெண்ட்டு ஸ்டேட் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டில் இருக்கார் சரியா. ஸோ இந்த ஹிண்டெல்லாம் நான் ஈஸியாக வச்சு சொல்லியிருப்பேன் சரியா. ஸோ ரூரலில் இருக்கிறவங்களுக்குலாம் நிறையா சத்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன் சரியா. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இண்டிவிஜுவலாக ரூரலில் போய் பார்த்தோம்னா சத்து நிறையா இருக்கும், சத்து நிறைய வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரியா. ஸோ இந்த மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டில் நிறைய பேர் படிச்சிருப்பீங்களாங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான் சரியா. ஸோ ஆனால் வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கேன் கான்ஸ்டன்சிக்கு. ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடியே போட்டாச்சு. ஸோ யாரும் படிக்கல அப்படின்னா வந்து ஹிண்ட் பேஸ்டாக தான் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்து படிச்சுக்கோங்க சரியா, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஓகேவா. ஸோ செக்ரட்டரி பார்த்தோன்னா நாகேந்திர பார்த்தா நாகேந்திரங்கிறது வந்து நாகம், நாகத்தை ஞாபகத்துக்கோங்க பாம்பு சரியா. ஸோ சீக்ரெட்டாக வந்து ரூரல் ஏரியாஸில் வீட்டில் நுழைஞ்சிரும் அப்படின்னு ஞாபகத்துக்கோங்க சரியா. ஸோ ரூரல் ஏரியாஸில் நிறையா காடு வயல்லாம் நிறையா இருக்கும்ல, ஸோ அதனால அந்த சீக்ரெட்டாக அதுக்குள்ளெல்லாம் ஒளிஞ்சிருக்கும்னு ஞாபகத்துக்கோங்க நாகம் சரியா. ஸோ நாகேந்திரநாத் சின்ஹா. ஸோ அப்புறம் வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸோட ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ்க்காக கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ 190 கோடி சரியா. ஸோ அருணாச்சல், நாகாலாண்டு, மிசோரமு, அஸ்ஸாமு, சிக்கிமு, மணிப்பூர், மேகாலயா சரியா, அப்புறம் வந்து அருணாச்சல் சரியா. ஸோ பார்த்துக்கோங்க சரியா, 190 கோடி. ஸோ இது போக இது யார் பண்ணுறா அப்படின்னு பார்த்தோன்னா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் நம்ம ஜிதேந்திர சிங் டோனார் சரியா. ஸோ நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டு சரியா. ஸோ இவரோட கான்ஸ்டியூன்சி வந்து உதம்பூர் சரியா. ஸோ வந்து டோனார், டோனார்னு என்ன அர்த்தம், இந்த ரத்தம் கொடுக்குறவங்க அப்படின்னு சொல்லி தான் நான் படிச்சிருப்போம். ஸோ டோனார் சரியா. ஸோ உதம்பூர், ஸோ இந்த மாதிரி ரத்தம் கொடுத்த இந்த மாதிரி டோனார்லாம் என்றைக்காவது உதவுவாங்க சரியா. ஸோ உதம்பூர் ஜம்மு காஷ்மீர் சரியா. ஸோ இது என்ன இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ ஃபண்டு இதுக்குண்டான ஃபண்டு ரிலேட்டடான ப்ராஜெக்ட்டு, அதாவது நார்த் ஈஸ்ட் ஸ்பெஷல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஸ்கீம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து 500 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து ஃபண்டு ரிலேட்டடாக வந்து ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா, ஹெல்த் ரிலேட்டடாக தான் சரியா. ஸோ NEISDS எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 2017 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 100% ஃபண்டு கொடுக்குற ஸ்கீமாக சரியா. ஸோ வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்க்காக சரியா. ஸோ இது எப்படி கேட்கலாம்னா, இந்த கொஸ்டினில் நிறைய விதமாக கேட்கலாம் சரியா. ஸோ எப்படி நான் எப்படி கேட்பாங்கங்கிறது என்னோடய தாட்டை வச்சு சொல்கிறேன் சரியா. ஸோ 190 கோடி வந்து ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ்க்காக யாருக்கு கொடுத்தாங்கன்னு கேட்கலாம். ஸோ நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் சரியா. ஸோ இது ஒரு இது, அப்படி இல்லைன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்க்கு ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ்க்காக எவ்வளோ கொடுத்தாங்கன்னு கேட்கலாம் சரியா. ஸோ இன்னொன்று வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டோட மினிஸ்டர் டோனார் அது யாருன்னு கேட்கலாம் சரியா, ஜிதேந்தர் சிங் சரியா. ஸோ இன்னொரு விஷயம் இதில் என்ன அப்படின்னு பார்த்தா NEISDS ஸ்கீம் கிளையில் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு அதிகமாக வந்து ஃபண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்கலாம், 500 கோடி சரியா. ஸோ இந்த NEISDS ஸ்கீம் வந்து எப்போ வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்கலாம் சரியா. ஸோ இதுதான் வந்து இன்டெப்த்தாக போய் கேட்கணும் அப்படின்னா வந்து இப்படி தான் கேட்பாங்க சரியா. ஸோ NEISDSங்கிறது வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ NEISIDSஓட ஃபுல் ஃபார்ம் ஏதாவது ஒரு லெட்டர் வந்து ஃபுல் ஃபார்ம் கேட்கலாம். ஸோ NEனா ஈஸியாக சொல்லிடுவோம், நார்த் ஈஸ்டர்னு சரியா. ஸோ எஸ்ஸுக்கு என்னென்னா ஸ்பெஷல்லு, ஐக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, டிக்கு டெவலப்மெண்ட்டு, எஸ்ஸுக்கு ஸ்கீம் ஓகேவா. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ லான்ச் பண்ண இயரு ரொம்ப முக்கியம், 2017. அப்புறம் வந்து சிஐஎல் கோல் இந்தியா லிமிடெட் என்ன பண்ணுறாங்கன்னா, நித்தி ஆயோக்கோட அட்டல் இனோவேஷன் மிஷன் கூட சேர்ந்து இன்னோவேஷன் எக்கோ சிஸ்டம் வந்து இந்தியாவில் வந்து பூஸ்ட் பண்ணுறாங்க சரியா. ஸோ அவ்வளோதான் இதில் நியூஸே, அவ்வளோதான் சரியா. ஸோ கோல் இந்தியாவோட ஹெட் பார்த்தோன்னா பிரமோத் குமார் அகர்வால் சரியா. ஸோ பிரமோத் குமார் அகர்வால், ஸோ பிரமோத்துங்கிற பேரவே வந்து இன்னொரு இடத்துலையும் வரும், கோவாவோட சிஎம் பிரமோத் சவான் வரும் சரியா. ஸோ இன்னொன்று வந்து சிபிடிடியோட சேர்மன் பேரும் அதான் வரும், பிரமோத் சந்திர மோடின்னு வரும் சரியா. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இந்த நேம் நேம் வர்றப்ப நம்ம என்னென்ன தான் படித்தோம் அப்படிங்கிறது வந்து ரீகலெக்ட் பண்ணி படிச்சிருங்க சரியா. ஸோ அப்படி படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம் சரியா. ஸோ நிறையா கன்ஃபியூஷன் ஆகாது. ஸோ அப்படி நம்ம சொல்லிகிட்டே வர்றப்ப எல்லா இடத்துலையும் நமக்கு அந்த மாதிரி பேர்லாம் வர்றப்ப ஞாபகம் வந்துடும், ஈஸியாக ஞாபகம் வரும் சரியா. ஸோ அப்படி ரீகலெக்ட் பண்ணி படிங்க ஓகேவா. ஸோ வேரியஸ் இனிஷியேட்டிவ்ஸ் அட்டல் இனோவேஷன் மிஷன் வந்து இது போக என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அட்டல் கம்யூனிட்டி இன்னோவேஷன் சென்டர்லாம் பண்ணியிருக்காங்க சரியா. ஸோ டிங்கரிங் லேபு, அப்புறம் வந்து இன்குபேஷன் சென்டரு சரியா. ஸோ இன்னொன்று என்னென்னு பார்த்தோன்னா
கம்யூனிட்டி ரிலேட்டடாக இன்னோவேஷன் சென்டர் வந்து கொண்டு வந்து, ஸோ அதே மாதிரி அரைஸ்ன்னு சொல்லி ஒன்று வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து எம்எஸ்எம்இ மினிஸ்டர், அதாவது அரைஸுங்கிறது வந்து எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரீஸை வந்து என்கரேஜ் பண்ணுங்கிறதுக்காக. ஸோ அரைஸுக்கு கூட ஃபுல் ஃபார்ம் இருக்கும், ஏ ஃபார் அட்டல், ஆர் ஃபார் ரிசர்ச், ஐ ஃபார் இன்னோவேஷன், எஸ் ஃபார் ஸ்மால் என்டர்பிரைசஸ், சரியா? ஏ ஃபார் அட்டல், ஆர் ஃபார் ரிசர்ச், ஐ ஃபார் இன்னோவேஷன், எஸ் ஃபார் ஸ்மாலு, இ ஃபார் என்டர்பிரைசஸ், சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டு, அதாவது 15வது ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ரூரல் பாடிஸ்க்கு வந்து கிராண்ட் பண்ணுறாங்க. கிராண்ட் பண்ணதை வந்து இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 15187, சரியா? 15187.5, சரியா? ஸோ இது எப்படி ஞாபகம் அப்படின்னு பார்த்தா, 15th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து 15th ஸ்டார்ட் ஆகிற அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னு ஞாபகம், சரியா? 15th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து 15th ஸ்டார்ட் ஆகிற அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு ஞாபகம். ஸோ 15th அப்புறம் ரெண்டு லெட்டர் விட்டு பார்த்தீங்கன்னா 7 வருதுல்ல. ஸோ 15187, 15க்கு அப்புறம், 5க்கு அப்புறம் 18 விட்டுட்டு பார்த்தோன்னா 7, சரியா? ஸோ அப்போ அந்த ரெண்டு 5க்கும் 7க்கும் இடையில எவ்வளோ கேப் இருக்கணும், 2 கேப் இருக்கணும். இங்கே எவ்வளோ இருக்குது, 2 தான் கேப் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ஸோ 18 மட்டும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, சரியா? ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா கமிஷன் வந்து எவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்க, 2021 வந்து ரூரல் லோக்கல் பாடிஸ்க்கு வந்து எவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னா 60,750 crore வந்து அதுக்கு சொல்லியிருந்தாங்களாம், சரியா? ஸோ ஆனால் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியோட ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா 15,187.5 crore வந்து இதுக்காக கொடுக்குறாங்களாம், சரியா? ஸோ பார்த்துக்கோங்க, இதில் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் ஆனால் இந்த எக்ஸ்விஎஃப்சியோட தான் பார்த்துக்கோங்க, அதோட கமிட்டியெல்லாம் நம்ம படித்தோம். ஸோ என்கே சிங் தான் வருவார், சரியா? ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ அப்புறம் வந்து யோகா, நமஸ்தே யோகா கேம்பெயின் வந்து எந்த மினிஸ்ட்ரி லான்ச் பண்ணுறாங்கன்னா கல்ச்சர் மினிஸ்ட்ரி வந்து லான்ச் பண்ணுறாங்க, சரியா? ஸோ 10 மில்லியன் சூரிய நமஸ்கார் அண்டு நமஸ்தே யோகா, சரியா? ஸோ கல்ச்சர் மினிஸ்ட்ரி யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரகலாத் சிங் பட்டேல், அவரோட கான்ஸ்டியூன்சி பார்த்தோம்னா தாமோ மத்திய பிரதேஷ், சரியா? ஸோ கல்ச்சர் அண்ட் டூரிசம்க்கு இருப்பார். அடுத்து வந்து டீகார்பனைசிங் டிரான்ஸ்போர்ட் இன் இந்தியா, சரியா? ஸோ இந்த ப்ராஜெக்டை லான்ச் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா நித்தி ஆயோக் தான் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ நித்தி ஆயோக் வந்து ரீசெண்டாக ஒரு பேனல் போட்டாங்க, சரியா? ஸோ அமிதாப் காந்த் தான் அதுக்கு வந்து அந்த ஜாப் போர்ட்டலுக்காக, மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு இல்லாட்டினா ஜாப் போர்ட்டல் வந்து டெவலப் பண்ணுங்கிறதுக்காக நித்தி ஆயோக் தான் அதுக்கு வந்து பேனல் போட்டாங்க. ஸோ அமிதாப் காந்த் தான் அதுக்கு ஹெட்டு, சரியா? ஸோ இங்கே டீகார்பனைசேஷிங் ப்ராஜெக்ட்டும், டீகார்பனைசேஷிங் டிரான்ஸ்போர்ட், சரியா? ப்ராஜெக்டில் டிரான்ஸ்போர்ட் வந்து யார் கொண்டு வரா அப்படின்னு பார்த்தா நித்தி ஆயோக், சரியா? ஸோ இது நித்தி ஆயோக் மட்டும் தனியாக பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, இந்த மாதிரிலாம். ஸோ ஏதாவது ஒரு இதோட என்ன சொல்கிறது அசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக தேவை, சரியா? ஸோ இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்போர்ட் ஃபோரம் கூட சேர்ந்து தான் வந்து இதை வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டை வந்து லான்ச்சு யூடியூப்போட லைவ் ஸ்ட்ரீம்லேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்களாம், சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்போர்ட் ஃபோரமோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தோன்னா பாரிஸ், ஃப்ரான்ஸு, சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி வந்து எஃப்ஏடிஎஃப், சரியா, ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸும் வந்து பாரிஸ், ஃப்ரான்ஸு. ஓஇசிடியோட ஹெட் குவார்ட்டர்ஸும் பாரிஸ், ஃப்ரான்ஸ் தான், சரியா? ஸோ பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி பாரிஸ் ரிலேட்டடாக படிக்கிறோம், ரீகலெக்ட் பண்ணி படிங்க, சரியா? ஸோ எதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருதோ அதை ரீகலெக்ட் பண்ணி படிங்க, சரியா? சப்போஸ் உங்களுக்கு இந்த இது இந்த மாதிரி பாரிஸ் படிச்சிருக்கோம், ஆனால் அந்த கொஸ்டின் என்னன்னு தெரிலனா சப்போஸ் அதை வந்து சர்ச் பண்ணி படிச்சிருங்க, சரியா? அந்த டைம்லேயே வந்து சர்ச் பண்ணி படிச்சிங்க. ஸோ அப்புறம் பார்த்துக்குறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை வந்து நமக்கு மறந்து போயிடுறதுக்கு சான்சஸ் அதிகம், சரியா? ஸோ வந்து அப்பப்போ தேடி அப்பப்போ லிங்க் பண்ணி படிச்சிருங்க, சரியா? ஸோ அடுத்து வந்து என்சர்ட் ஆன்லைன் யோகா காம்படிஷன் வந்து கொண்டு வராங்க, சரியா? ஸோ நமஸ்தே யோகா வந்து நம்ம கல்ச்சர் மினிஸ்டர் கொண்டு வந்தாங்க. ஸோ என்சர்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, யோகா குவிஸ் காம்படிஷன் வந்து கொண்டு வராங்க, சரியா? ஸோ என்சர்ட் வந்து ஆல்ரெடி வந்து யோகா ஒலிம்பியாட் வந்து கொண்டு வந்திருக்காங்க, 2016 அவங்களும் நடத்திக்கிட்டே இருக்காங்க, சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து என்சர்ட் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து எது மூலமாக பண்ணுறாங்கன்னா அச்சாடி ஹிஸ்ட்ரி தான் வந்து என்சர்ட் மூலமாக பண்ணுறாங்க, சரியா? ஸோ என்சர்ட் அடுத்து வந்து பார்த்தோன்னா இது வந்து 6ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வர, ஸோ இதெல்லாம் கேட்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, சரியா? ஸோ அப்புறம் வந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ நேஷனல் டெஸ்ட் அபியாஸ்ன்னு சொல்லி ஒரு மொபைல் ஆப்பை வந்து லான்ச் பண்ணுறாங்க, சரியா? ஸோ ஹிந்தி டெஸ்ட் ஃபியூச்சர் ஆன் நேஷனல் டெஸ்ட் அபியாஸ் மொபைல் ஆப், சரியா? ஸோ கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? ஸோ அடுத்து பார்த்தோன்னா ஐஐடி டெல்லியும் யூஎனோட வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராமும் சேர்ந்து என்ன ஆஃபர் பண்ணுறாங்கன்னா சப்ளை ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ், சரியா? ஸ்டோர் பண்ணுறதுக்கும் சப்ளை பண்ணுறதுக்கும் ஃபுட் கிரெயின்ஸ், சரியா? ஸோ அதை வந்து ரிசர்ச் பண்ணுற சொல்யூஷன்ஸ் வந்து அவங்க வந்து ஆஃபர் பண்ணுறாங்க, சரியா? ஸோ பார்த்துக்கோங்க, ஐஐடி டெல்லி, சரியா? ஸோ அப்புறம் வந்து இதில் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் வந்தாலே ஃபுட்டுன்னு வந்தாலே ரோம் இட்டாலி தான், சரியா? ஸோ வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் பார்த்தோம்னா மெம்பர் ஸ்டேட்ஸ்னு மொத்தம் 36 பேர் இருக்காங்க. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் வந்து பார்த்தோம்னா டேவிட் முல்ரோ பீஸ்லி, சரியா?
முல்ரோ பீஸ்லி. சரியா? ஸோ அடுத்து வந்து ஐஐடி டெல்லியோட டைரக்டர் பார்த்தோன்னா வலிப்பி ராம்கோபால் ராவோ. சரியா? வலிப்பி ராம்கோபால் ராவோ. சரியா? ஸோ அப்புறம் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணான்னா ஒரு ரைட் பெட்டிஷன் கன்சர்னிங் ரூல் ஆஃப் லா இண்டெக்ஸ். சரியா? ஸோ ரைட் பெட்டிஷன் ரூல் ஆஃப் கன்சர்னிங் ரூல் ஆஃப் லா இண்டெக்ஸ்ன்னு சொல்லி ஒன்று பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா, ஸோ இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இந்தியா வந்து ரேங்க் வந்து 69வது இடம் இதில். சரியா? ஸோ 69வது இடம். ஸோ ஆனால் வந்து டாப்பில் எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோன்னா டென்மார்க் வந்து டாப்பு. ஸோ டென்மார்க் ரிலேட்டடாக நம்ம படித்தோன்னா என்விரான்மெண்ட்டு ரிலேட்டடாக வந்து எம்ஓஐ சைன் பண்ணியிருப்பாங்க. சரியா? பங்களாதேஷ் கூடயும் என்விரான்மெண்ட்டுக்கு ரிலேட்டடாக எம்ஓஐ சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்விரான்மெண்ட் இண்டெக்ஸ், சரியா, பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸில் வந்து டென்மார்க் தான் டாப்பில் இருப்பாங்க. சரியா? ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்தியா வந்து 12வது இடம். சரியா? ஸோ எதில் அப்படின்னு பார்த்தோன்னா லார்ஜஸ்ட் யூஎஸ் செக்யூரிட்டிஸ் ஹோல்டர்ஸில் வந்து இந்தியா வந்து 12வது இடம். ஸோ டாப்பில் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஜப்பான். சரியா? ஸோ ஜப்பான்காரங்க தான் டாப்பில் இருக்காங்க. சரியா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா ஃபோர்ப்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு வேர்ல்டு ரிச்சஸ்ட் பர்சன் இண்டெக்ஸ் மாதிரி விடுறாங்க. ஸோ அதில் முகேஷ் அம்பானி தான் வந்து 9வது இடம். சரியா? ஸோ டாப்பில் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அமேசானோட ஜெப் பெசோஸ் தான் வந்து டாப்பில் இருக்கார். ஸோ 64.6 பில்லியன் வந்து அம்பானியோட ஒர்த்து. சரியா? 64.6 பில்லியன். சரியா? 64.6 பில்லியன். சரியா? ஸோ அமேசான் பெசோஸோடது பார்த்தோன்னா 60.4. சரியா? 60.4. சரியா? 64.6 பில்லியன் வந்து நம்ம அம்பானியோடது, 160.4 வந்து நம்மளோட ஜெப் பெசோஸோடது. சரியா? அமேசான். ஸோ அப்புறம் வந்து எஸ் பேங்க்கும் அஃபோர்ட் பிளான். சரியா? ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, கோ பிராண்டட் ஹெல்த் கார்டு வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அது கார்டு பேர் என்னென்னா ஸ்வஸ்த் கார்டு. சரியா? ஸோ ஸ்வஸ்த் கார்டு யார் லான்ச் பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ ஸ்வஸ்த் கார்டு எந்த பேங்க்கு எஸ் பேங்க் வந்து யாரோட சேர்ந்து பண்ணுறாங்கன்னு கேட்கலாம், இல்லைனா அஃபோர்ட் பிளான் வந்து எந்த பேங்க்கோட சேர்ந்து பண்ணுறாங்க. ஸோ இப்படி கேட்கலாம். சரியா? ஸோ இந்த கார்டில் வந்து ரீசார்ஜஸ் வந்து அஃபோர்டபுள் ரீசார்ஜஸ் வந்து 100 ருபீஸ்லேருந்து இருக்குது, 1 லட்சம் ரூபா வரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இன்சூரன்ஸ் கவரும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? ஸோ அப்புறம் வந்து யூகோ பேங்க் என்ன பண்ணுறா, 4 இன்சூரன்ஸ் கூட வந்து டையப்பு. சரியா? இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ்க்காக. ஸோ பேங்க் இன்சூரன்ஸ் கூட அப்படின்னு பார்த்தோன்னா எஸ்பிஐ லைஃப் கூட. சரியா? ஸோ இது போக வேறு யார் கூடலாம் பார்த்தோன்னா ஓரியன்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி, ரிலீகேரு, ஸ்டார் ஹெல்த் அலைடு இன்சூரன்ஸு. சரியா? ஸோ இவங்க கூடலாம் டையப் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக நம்ம அப்பாயின்மெண்ட்ஸில் படிச்சிருப்போம். ஸோ ராஜேஸ்வரி, ஸோ வந்து ஓரியன்டல் இன்சூரன்ஸோட எம்டியாக இருப்பாங்க. சரியா? எம்டி சிஓவாக வந்து போட்டிருப்பாங்க. சரியா? ஸோ ராஜேஸ்வரி ஓரியன்டல் இன்சூரன்ஸோட எம்டி சிஓ. சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ யூகோ பேங்க்கோட ஃபுல் ஃபார்ம் மொதல் பார்த்துக்கோங்களேன். யூகோ பேங்க் மொதல் ஃபுல் ஃபார்ம் நிறையா பேத்துக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ பரவாயில்ல, தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ நானே ஒரு சில காலகட்டத்துக்கு அப்புறம் தான் நான் வந்து இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். சரியா? ஸோ யுனைடெட் கமர்ஷியல் பேங்க். சரியா? யுனைடெட் கமர்ஷியல் பேங்க். ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தோன்னா கொல்கத்தா, எம்டி சிஓ பார்த்தோன்னா அட்டுல் குமார் கோயல். ஸோ எஸ்பிஐயோட லைஃப் இன்சூரன்ஸோட கம்பெனி அந்த இதோட ஹெட்டு பார்த்தோன்னா மகேஷ் குமார் சர்மா. சரியா? ஸோ மும்பை. அடுத்து பார்த்தோன்னா அமர்த்தியா சென் என்ன பண்ணுறாருனா பீஸ் ப்ரைஸ், ஜெர்மன் புக் ட்ரேடோட பீஸ் ப்ரைஸ் வந்து அவர் தான் வாங்கியிருக்கார். 2020 வந்து அவர் தான் வந்து வாங்கியிருக்காராம். சரியா? ஸோ ஜெர்மன் புக் ட்ரேடோட பீஸ் ப்ரைஸ் யார் வாங்கியிருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம அமர்த்தியா சென் தான் வந்து வாங்கியிருக்காரு. சரியா? ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இது எப்படி நான் வச்சுக்கலாம் பார்த்தோன்னா ஒரு மேன், ஜெர்மன் இருக்குல்ல, ஸோ ஒரு மேன் வந்து பீஸ்ஃபுல்லான இடத்துல வந்து அமர்ந்திருக்காரு. ஸோ அமர்ந்திருக்காருங்கிறது அமர்த்தியா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ ஜெர்மனியோட கேபிட்டல் பார்த்தோன்னா பெர்லின், கரன்சி ஹீரோ. சரியா? பிரசிடென்ட் பார்த்தோன்னா ஃப்ராங்க் வால்டர் ஸ்டெயின்மேயர். சரியா? ஃப்ராங்க் வால்டர் ஸ்டெயின்மேயர். சரியா? ஸோ வால்ட் அடிக்கிறதுக்கு மணி நிறையா வேணும். ஸோ ஜெர்மனி. சரியா? ஸோ மணி நிறையா வேணும்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? ஸோ அடுத்து வந்து டாட்டாவோட நடராஜன் சந்திரசேகரன் இருக்கார்ல, ஸோ அவரை வந்து ரீநாமினேட் பண்ணியிருக்காங்க. எதில் அப்படின்னு பார்த்தா ஆர்பிஐயோட சென்ட்ரல் போர்டில். சரியா? ஸோ ஆர்பிஐயோட சென்ட்ரல் போர்டில் நான் அஃபிஷியல் டைரக்டராக வந்து அவரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ நாமினேட் பண்ணியிருக்காங்க. சரியா? ரீநாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இவர் வந்து டைரக்டராக வந்து போட்டிருந்தாங்க 2016 மார்ச்லேருந்து போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நான் அஃபிஷியல் டைரக்டராக வந்து போட்டிருக்காங்க. சரியா? ஸோ அப்புறம் வந்து இந்தியன் ஃபினான்ஷியல் டெக்னாலஜி, சரியா, அண்ட் அலைட் சர்வீசஸ். இந்தியன் ஃபினான்ஷியல் டெக்னாலஜி அண்ட் அலைட் சர்வீசஸ் என்ன பண்ணுறாங்கன்னா டபி சங்கரை வந்து சேர்மனாகவும், ஸோ ராஜேந்திரனை வந்து சிஓவையும் போட்டிருக்காங்க. சரியா? ஸோ ராஜா மாதிரி சர்வீசஸ்க்கு, ராஜாவுக்கு கொடுக்குற மாதிரி சர்வீசஸ் வந்து சிஓ வந்து கொடுக்குறாரு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ராஜாங்கிறது ஏன் சொல்கிறேன்னா ராஜேந்திரன். சரியா? ஸோ தபி சங்கர் சேர்மன். சரியா? ஸோ சங்கர் படத்துக்கு வந்து நிறையா ஃபினான்ஸ் அமௌண்ட் தேவைப்படும். ஸோ நம்ம ஆல்ரெடி ஐஏஎஃப்சிஎல் படிச்சிருக்கோம். சரியா? பிஆர் ஜெய்சங்கர் வந்து ஐஏஎஃப்சிஎல்லோட
எம்டி சரியா. ஸோ இங்கே வந்து தபிஷங்கர். ஸோ இங்கேயும் வந்து நம்ம ஃபினான்ஸ் தான் வைக்க போகிறோம். ஸோ ஃபினான்ஸ்னு வந்துட்டாலே நம்ம கிட்டத்தட்ட என்ன வச்சுருக்கோம்னா சங்கர் தான் வச்சுருக்கோம் சரியா. ஸோ தபிஷங்கர் சரியா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சேதுராமன் பஞ்சநாதன் சரியா. சேதுராமன் பஞ்சநாதன் வந்து நேஷ்னல் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் யூஎஸோட நேஷ்னல் சயின்ஸ் ஃபவுண்டேஷனோட டைரக்டராக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க சரியா. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இது எப்படி ஞாபகிக்கலான்னு பார்த்தோம்னா அந்த 24 சொல்லி ஒரு சூர்யா படம் பார்த்துருப்பீங்க சரியா. அந்த ஐம் பேசிக்கலி ஐம் வாட்ச் மெக்கானிக் அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி பண்ணிகிட்டு இருப்பாரு சரியா சூர்யா. ஸோ அவர் ஞாபகம். ஸோ சேதுராமன் புள்ளடா அப்படின்னு ஞாபகிக்கோங்க சரியா. ஸோ சேதுராமன் புள்ளா ஏன் அவரை வந்து கொண்டு வரேன் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து சயின்ஸ் ரிலேட்டடாக தான் அதை வந்து பண்ணிகிட்டு இருப்பார், சயின்ஸ் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருப்பார் சரியா. ஸோ அடுத்து வந்து இங்கே வந்து அடுத்த நியூஸ் என்னென்னு பார்த்தோம்னா விஜய் கண்டுஜா வந்து ஜிம்பாவேயோட அம்பாசிடர் நெக்ஸ்ட் அம்பாசிடராக வந்து சொல்லியிருக்காங்க சரியா. ஸோ ஜிம்மு விஜய் ஆக்டர் விஜய் தெரியல. ஸோ ஆக்டர் விஜய் வந்து ஜிம்முக்கு போய் கண்டபடி எக்ஸசைஸ் பண்ணுறாரு. ஸோ கண்டுஜா சரியா. ஸோ கண்டபடி எக்ஸசைஸ் பண்ணுறாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வேர்ல்டு பேங்க் வந்து பங்களாதேஷ்க்கு 1.05 பில்லியன் வந்து கொடுக்குறாங்க சரியா. ஸோ சரியா. ஸோ 1.05 பில்லியன் வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா மூணாக பிரிக்கிறாங்க சரியா. ஸோ ஒன்று வந்து 500 மில்லியன், அடுத்து வந்து 295 மில்லியன், அடுத்து 250 மில்லியன் சரியா. ஸோ இது மூணாக பிரித்து தான் அவங்க வந்து இது பண்ணுறாங்க சரியா. பிரித்தாங்கன்னா 1.05 பில்லியன் வந்து பங்களாதேஷ்க்கு வருது. ஸோ ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் டிஜிட்டல் பார்ட்னர்ஷிப் என்டர்பிரினர்ஷிப் சரியா. ஸோ அதுக்காக ஸோ ரெண்டாவது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா டிஜிட்டல் கவர்மெண்ட் அண்ட் எக்கனாமி சரியா. ஸோ இதெல்லாம் கேட்க போகிறதில்ல சரியா. ஸோ ரெண்டாவது வந்து மெயினாக வந்து சைபர் செக்யூரிட்டின்னு ஞாபகிக்கோங்க. மூணாவது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கவர்மெண்ட்டோட ரெஸ்பான்ஸ் சரியா, அதை வந்து ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக வந்து பண்ணுறாங்க. ஸோ ஜாப் டெவலப்மெண்ட் பாலிசி கிரெடிட் சரியா. ஸோ 500, 295, 250 சரியா. ஸோ அடுத்து பார்த்தோன்னா இஸ்ரோ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பேட்டன்ட், அதாவது லிக்விட் கூலிங் அண்ட் ஹீட்டிங் கார்மெண்ட் வந்து அஸ்ட்ரோநட்ஸ்க்காக வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க சரியா. ஸோ 10,000 கோடி ப்ராஜெக்ட் இது சரியா, ககன்யான்காக 10,000 கோடி ப்ராஜெக்ட்டு ககன்யான் சரியா. ஸோ இது என்னென்னா ககன்யான் ப்ராஜெக்ட் எல்லாத்துக்கும் தெரியும்ல. ஸோ ஹியூமன்ஸ் வந்து ஸ்பேஸ்க்கு சென்ட் பண்ணுறது சரியா. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து ராஜஸ்தான் என்ன பண்ணாங்கன்னா பவர் கிரிட் கூடையும் எட்சில் கூடையும் வந்து டைஅப். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ்க்காக சரியா. மொத்தம் வந்து 100 ஸ்கூலில் வந்து ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் சரியா. ஸோ எல்லாருமே ஸ்மார்ட் ஆகிட்டாங்கன்னா எல்லாருமே ராஜாவாயிருவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க சரியா. எல்லாருமே ஸ்மார்ட் ஆகிட்டாங்கன்னா எல்லாருமே ராஜாவாயிருவாங்க. ஸோ ராஜஸ்தான் சரியா. ஸோ பவர் கிரிட் கூடையும் எட்சில் கூடையும் சரியா. ஸோ எட்சிலோட ஃபுல் ஃபார்ம் இருக்குது எஜுகேஷனல் கன்சல்டன்ஸ் இந்தியா லிமிடெட் சரியா. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அமௌண்ட் வந்து பார்த்தோன்னா மொத்தத்துக்கு வந்து 1.85 crore சரியா, 1.85 crore சரியா. ஸோ டிஜிட்டல் கிளாஸ் ரூம்ஸ்னு சொன்னாலும் சரி இல்லை ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ்னு சொன்னாலும் சரி சரியா. ஸோ பவர் கிரிட்டோட சேர்மன் எம்டி எல்லாம் லாஸ்ட் இயர் நம்ம படிச்சிருப்போம் சரியா, நிறைய பேர் படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ காண்டி குப்பா ஸ்ரீகாந்த் சரியா. ஸோ இது எப்படின்னா குப்பையிலேருந்து பவர் எடுக்கிறாங்கன்னு ஞாபகிச்சுக்கோங்க சரியா. குப்பை காண்டி குப்பா ஸ்ரீகாந்த். ஸோ கண்டபடி குப்பையாக இருக்கிற இடத்துலேருந்து பவர் எடுக்கிறாங்கன்னு ஞாபகிச்சுக்கோங்க சரியா. ஸோ பவர் கிரிட்னு எப்படி ஞாபகிக்கிறதுன்னு பார்த்தோன்னா ஸோ அதை கிரிட் மாதிரி அடுக்கி வச்சு பவர் கண்டுபிடிக்கிறாங்க, பவரை வந்து இது பண்ணுறாங்கன்னு ஞாபகிச்சுக்கோங்க சரியா. குப்பையிலேருந்து பவர் எடுக்கிறாங்கன்னு ஞாபகிச்சுக்கோங்க சரியா. ஸோ இதே மாதிரி பவர் ஃபினான்ஸ் படிச்சிருப்போம். ஸோ பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஸோ வந்து ரவீந்தர் சிங் தில்லன் சரியா. ஸோ பவர் நம்மகிட்ட என்ன பவர் இருந்தாலும் தில்லா பண்ணலாம், என்ன விஷயம்னாலும் தில்லா பண்ணலாம் சரியா. நம்மகிட்ட பவர் இருந்தால் என்ன விஷயம்னாலும் தில்லா பண்ணலாம் சரியா. ஸோ அடுத்து வந்து எட்சிலோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தோன்னா நொய்டா சரியா. ஸோ பவர் கிரெட் பார்த்துக்கோங்க ஹெட் குவார்ட்டர்ஸு. ஸோ குருகுராம் ஹரியானா. ஸோ இது எட்சிலோடது பார்த்தோன்னா நொய்டா. சேர்மன் எம்டி பார்த்தோன்னா மனோஜ்குமார் சரியா. சரி அடுத்து பார்த்தோன்னா மெட்டிரியோ லைட் சரியா. ஆப்ஜெக்ட் வந்து ஃபால்ஸ் ஃப்ரம் த ஸ்கைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ 2.78 kg சரியா. ஸோ ஸ்கைலேருந்து விழுந்திருக்கு. ஸோ ராஜஸ்தானோட சான்ச்சர் டவுன் ஆஃப் ஜலூர் டிஸ்ட்ரிக்ட் சரியா. ராஜஸ்தானோட சான்ச்சர் டவுன் ஆஃப் ஜலூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து விழுந்திருக்கான் சரியா. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து ஆபிச்சுரிஸ் பார்த்தோன்னா ராஜேந்தர் கோயல் சரியா. ராஜேந்தர் கோயல் வந்து டொமஸ்டிக் கிரிக்கெட்டர் ஸ்டால்வார்ட் வந்து இறந்து போயிட்டார் சரியா. ஸோ கிரிக்கெட்டர் இந்தியன் கிரிக்கெட்டர். ஸோ இதுக்கு இதே மாதிரி ராஜேஷ் கோயல்னு ஒன்று படிச்சிருப்போம் அப்பாயின்மெண்ட்ஸில் சரியா. ராஜேஷ் கோயல் ஸோ டிஜி ஆஃப் நரிட்கோன்னு சொல்லி படிச்சிருப்போம் சரியா. டிஜி ஆஃப் நரிட்கோ. ஸோ ராஜேஷ் கோயல் அது சரியா. ஸோ ராஜேந்தர் கோயல் வந்து இறந்துட்டார், ராஜேஷ் கோயல் வந்து அப்பாயின்மெண்ட்டுன்னு ஞாபகிச்சுக்கோங்க சரியா. ஸோ வீர் சக்ராவாடி சரியா, மேஜர் ஜென்ரல் சரியா, லட்சுமண் சிங் லேல் சரியா. ஸோ இறந்து போயிட்டார் சரியா. ஸோ இது எப்படி ஞாபகிக்கலான்னு பார்த்தோன்னா மேஜர் ஜென்ரல் தானே. ஸோ ஒரு மேஜரான பொண்ணோட லட்சணத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஞாபகிச்சுக்கோங்க சரியா. ஸோ ஒரு மேஜரானவங்களோட லட்சணத்தை வந்து நீங்களே பார்த்துக்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஞாபகம் சொல்கிறாங்க சரியா. ஸோ மேஜர் லட்சுமண். ஸோ லட்சுமணுங்கிறது லட்சணம்னு ஞாபகிச்சுக்கோங்க சரியா. ஸோ அப்புறம் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் பார்த்தோன்னா லிஜெண்ட் ஆஃப்
சுக்லேதேவ் சரியா, சுக்கல்தேவ் சரியா, ஸோ கிங் கூ ஹூ சேவ்டு இந்தியா சரியா. ஸோ இதை எப்படி ஞாபகம் பார்த்தோம்னா அமிஷ் திரிபதியோட புக்கு தானே, ஸோ ஈஸியாக ஞாபகம் சரியா. ஸோ இந்தியாவையே இப்போ சேவ் பண்ணுறது வந்து யார் சேவ் பண்ணுறா அப்படின்னு பார்த்தோன்னா வெங்கடாச்சலபதி, திருப்பதி எழுமலை வெங்கடாச்சலபதி தான் வந்து அமைதியாக இருந்து சேவ் பண்ணுறாருன்னு ஞாபகம், நம்மளெல்லாம் காப்பாற்றிருக்காருன்னு ஞாபகம் சரியா. ஸோ அந்த மாதிரி ஞாபகம். ஸோ யார் நம்மளை சேவ் பண்ணானா, திருப்பதி எழுமலை வெங்கடாச்சலபதி, திருப்பதி சரியா, அமிஷ் திருப்பதி. ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தோன்னா ஒரு மூணு டேஸ் இருக்குது, மூணு நாலு டேஸ் இருக்குது சரியா. ஸோ யோகா டே நம்ம நேரத்தை பார்த்துட்டோம் சரியா. ஸோ யோகா ஃபார் ஹெல்த், யோகா அட் ஹோம்ங்கிறது வந்து டிக்ளேர் பண்ண தீமு. ஸோ யோகா அட் ஹோமு, யோகா வித் ஃபேமிலிங்கிறது வந்து நம்ம ஆயுஷ் ரெண்டு இருக்குது சரியா. ஸோ நான் அதனால தான் இந்த நியூஸ் வந்து திருப்ப கொடுத்துருக்கேன். ஸோ வந்து யோகா ஃபார் ஹெல்த்து, யோகா அட் ஹோம்னா அது வந்து அதாவது இப்படி ஞாபகம், யோகா அட் ஹோம்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது வந்து நம்ம நாட்டில் ஆயுஷ் மினிஸ்ட்ரி சொன்ன தீம், யோகா அட்டு ஹோம்னு முடிஞ்சிச்சுன்னா அது வந்து யூஎன் சொன்ன தீம் சரியா, அவ்வளோதான் சரியா. ஸோ ஃபேமிலின்னு முடிஞ்சினாலும் நம்ம ஐஸ் சொன்ன தீம் தான் ஞாபகம். அடுத்து பார்த்தோன்னா மியூசிக் டே சொல்லியிருக்கேன்ல, ஸோ மியூசிக் கேட்டுக்கிட்டே யோகா பண்ணுறாங்க அப்படின்னு ஞாபகம். ஸோ அடுத்து வந்து ஹைட்ரோகிராஃபிக் டே 21 சரியா. ஸோ தீம் ஆஃப் இது பார்த்தோன்னா ஹைட்ரோகிராஃபி எனேபிளிங் ஆட்டோனமஸ் டெக்னாலஜிஸ் சரியா. ஸோ அப்புறம் வந்து இன்னொரு டே 21 இருக்குது, ஸோ இன்டர்நேஷ்னல் டே செலிப்ரேஷன் ஆஃப் சோல்ஸ்டிஸ் சரியா. சோல்ஸ்டிஸ் இதில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நான் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன். ஸோ இது என்ன ஹெமிஸ்பியர்னு கேட்டாங்கன்னா நார்த்தன் ஹெமிஸ்பியர்னு சொல்லுங்கள் சரியா. ஸோ இது என்ன ஹெமிஸ்பியர், செலிப்ரேஷன் ஆஃப் சோல்ஸ்டிஸ்ன்னு இருக்குல்ல, ஸோ என்ன ஹெமிஸ்பியர்னா நார்த்தன் ஹெமிஸ்பியர் ஓகேவா. சரி ஓகே, இதோட வந்து ஜூன் 22 கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சது சரியா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோட PDF தான் டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன், ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க சரியா. டெலகிராம் சேனலோட லிங்க்கு ஒன்று, சேனல் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த சேனல் லிங்க்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ அந்த சேனல் எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ வீடியோஸ் நம்ம யூடியூப்பில் போடக்கூடிய வீடியோவோட லிங்க்கு ப்ளஸ் PDF சரியா, அது சம்மந்தமான PDF வந்து அதில் இருக்கும். ஸோ சிஏ டிஸ்கஷன் தனியாக இருக்கும். ஸோ சிஏ டிஸ்கஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து டெய்லி டெலகிராம் சேனலில் வந்து டிஸ்கஷனுக்காக சரியா. ஸோ சிஏ வீடியோ போடுறோம், அதுவும் இல்லாமல் மந்த்லி PDF போடுறோம். ஸோ அதெல்லாம் டிஸ்கஷன் பண்ணுறதுக்காக சரியா. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட அந்த சிஏ டிஸ்கஷனில் கூட கேளுங்க சரியா. சரி ஓகே, அது ரெண்டுக்குண்டான லிங்க்கையும் நான் டெலகிராம் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஸோ யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.